இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையில் போர் நிறுத்தம் தொடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். On the battlefield. And that's why I directed my team to work with the governments of Israel and Lebanon to forge a ceasefire, to bring a conflict between Israel and Hezbollah to a close. கடந்த ஆண்டு அமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கான பணைய கைதிகள் பிடித்துச் செல்லப்பட்டனர். இதன் காரணமாக இஸ்ரேல் அமாஸ் அமைப்புக்கு எதிராக போரை ஆரம்பித்தது. காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக லெபனானில் இயங்கி வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். இதனால் கடந்த மாதம் முதலாம் திகதியிலிருந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இதனால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் தீவிரமடைந்தது. அடிக்கடி இஸ்ரேல் தாக்குவதும் ஹிஸ்புல்லா பதில் தாக்குதல் நடத்துவதுமாக இருந்தது. இந்நிலையில் தான் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், ஐநா உள்ளிட்ட தரப்பினர் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போரை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையிலேயே தற்போது இரு தரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா தரப்பு மீறி செயல்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.